6000 கண்களுக்கு மேல் தானமாக பெற்றுத்தந்த கோவையை சேர்ந்த ஜெகதீசன் பற்றி இன்றைய எப்படிக்கை இவர்களில் பார்க்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்கனூர் பகுதியில் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. எனக்கு வயசு 66 ஆச்சு. சென்னையில் டாக்டர் பத்ரிநாத்னு ஒரு டாக்டர் ஒரு கட்டுரை போட்டிருந்தார், இந்த பார்வையிட்டு பாடக்கூடிய இன்னல்கள் என்ன, அவர் எவ்வளோ சிரமப்படுறாங்க, சமுதாயத்துலேருந்து ஒதுக்கப்பட்டு அதை ஒரு ஊனமாக நினச்சி பார்த்து சும்மா அனுதாபப்படுறாங்க வழியே, அதுக்கு ஆக்கப்பூர்வமாக எதுவும் பண்ணல. அவருக்கு நாம் என்ன செஞ்சோம், அது விழிவிருந்தவருக்கு நாம் எதாவது விழிதானம் பண்ணால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கட்டுரை பற்றி போட்டு இதை படிச்சுக்க நீங்கள் கண்தானு பதிவு பண்ணலாம் அப்படி போடுறாங்க. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு நெருப்புரி மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சுது. நாங்கள் ஃபேமிலியே வந்து கண் தானம் பண்ணிடுறோம், நான் வெளிப்புணர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன், எனக்கு கண்கள் தானமாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா உடனே டாக்டரை அடுத்து ஒரு வாரத்தில் எனக்கு தபால் வந்து கண்களை ஏற்றுக்கொண்டோம், உங்களை பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்போ எங்கள் பாட்டியோட கண்கள் தான் நான் முதல் முதல் எடுத்தேன், அலமேல் அம்மாள். அது எடுத்த பின்னாடி என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா இமயமலை மேலே ஏறின மாதிரி இருக்குது, அதான் அதை விட தாண்டி நிற்கிற மாதிரி ஒரு பெரிய உற்சாகம். எங்கள் பாட்டியோட கண்கள் ரெண்டு பொருத்தியாச்சு, ரெண்டு பாடு கிடச்சிச்சு, ஒரே சந்தோஷப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அடுத்து வந்து எங்கள் வீட்டில் குடி இந்த பிராமின்ஸ் கணேஷ் ஐயர்னு அவர் இந்த வீட்டார், அவர் கண்கள் தானம் எடுத்தேன். இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து கிட்டத்தட்ட 100 ஜோடி எடுத்த பின்னால் எனக்கு என்னை பற்றி ஒரு அளவுக்கு வெளி உலகம் தெரிஞ்சு ஒவ்வொரு அமைப்பிலும் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி அவார்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எந்த நேரம் வேணால் இறப்புங்கிற சகஜம். அப்போ ஒன்றா நான் அப்போ தான் சாப்பிட உட்காந்துருப்பேன், இந்த பார்த்து படுத்துருப்பேன், இல்லை தூங்கிட்டுப்பேன், உடனே தவறு வரேன், நைட்டோட நைட்டை வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். ஒன் மேன் ஆர்மி கொடுத்தனா தான் போவேன், ஏன்னா அந்த நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போய் அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் தெளிவுபடுத்துகிற பின்னாடி அப்புறம் சங்கராசத்தோடு கொடுப்பேன். சங்கராசு வந்து நான் என்ற பேரே வந்து சங்கரா வந்து ஐக்கால் ஜெகதீஷன் பேர், என்ற ஃபோன் போச்சுனால ஐக்கால் அப்படின்றவாங்க. கண்டாலும் தகுதி உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை இறந்தாலும் கண்களை தானமாக பண்ணலாம், 100 வயசு கலந்திருந்தாலும் கண்தானம் பண்ணலாம், கண்ணாடி அணிந்தவரும் கண்தானம் பண்ணலாம், கண் அறுவை சிகிச்சை செஞ்சவரும் கண்தானம் பண்ணலாம், ப்ரெஷரு சுகரு எந்த வகையான காய்ச்சலாக எதாக இருந்தாலுமே அவைகளாமல் தகுதி உள்ளோர். கண்ணுக்கு மேலே 4 வகையான திரை இருக்கும், அந்த திரை மட்டும் இல்லை, அதாவது பாலாடை விட மோசமாக இருக்கும், பாலாடை விட ரொம்ப லைட்டாக இருக்கும், அந்த பாலாடை நீக்கினா அந்த கருவிகளின் முன்னாடியே இருக்குது, அந்த ரிங்கு மட்டும் தான் எடுக்கிறாங்க, அதே சமயம் மாற்று ரிங்கும் வச்சிடுறாங்க. கண் தானம் எடுத்த மாதிரியே தெரியாது. கண் தானங்கிறது பைசா பரிமாற்றம் கிடையாது, அதே தானம் தெரிஞ்சுமே விழிப்புணர்ச்சி இல்லாமல் இன்னும் எவ்வளோ கிடைக்கி அப்படின்ட்டு இருக்காங்க. அழகான கண்களை ஆழமான குழி தோண்டி புதைத்துள்ளார்கள். கண் இல்லாதவனுக்கு தெரியும் கண்ணின் அருமை, கண் தானம் செய்து பார் சந்ததிக்கே தெரியும் உந்தன் பெருமை. இறக்குறதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு, குடும்பத்தில் இருக்கிற எங்கள் அம்மாவோட கண் வந்து 4 பேத்துக்கு பயன்படுதுங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் குடும்பத்திலே எல்லோரும் எப்போவுமே எல்லாத்துக்கும் கண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் எல்லோரும் எழுதி கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் 6412 பேருக்கு பார் கொடுக்க எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு, பொதுமக்கள் கொடுத்த ஒரு ஒத்துழைப்பு. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வயசு 66 போச்சு. நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் செய்வேன்னு தெரியல, இருந்தாலுமே என் உயிருள்ள வரைக்கும் நான் செஞ்சிருப்பேன். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.tamil.news18.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நியூஸ் நெட்வொர்க்.